கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. மாதவ மகிஷியான மாதா மகாலட்சுமியின் மதுரமான திருநாமங்களின் மகிமையை மனத்தினால் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 96வது திருநாமத்தை அனுபவிப்போம். மங்களா எனும் திருநாமம் இது. கடந்த சில வாரங்களாக மகாலட்சுமி விசேஷமான பக்தர்களுக்கு செய்து வரும் விசேஷ அனுகிரகங்களை பார்த்தோம். மகாவலி, கூரத்தாழ்வான், திருமங்கையாழ்வார் போன்றவர்களுக்கு இவள் செய்த அனுகிரகத்தை செய்வித்தோம். சென்ற வாரம் ஜயா எனும் திருநாமத்தின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது மாதா மைதிலி எம்பெருமானுக்கு சேர்த்த ஒரு அன்பு பெருமையை அனுபவித்தோம். இந்த வாரத்து திருநாமத்தில் பிராட்டி எம்பெருமானுக்கு சேர்த்த பெருமையையும் அனுபவிக்கலாம். விசேஷ பக்தர் ஒருவருக்கு செய்த விசேஷ கிருபையையும் பார்க்கலாம். பொதுவாக மங்கள தேவதை மகாலட்சுமி அப்படிங்கிறது சுப்பிரசித்தம். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியினுடைய ஆரம்பத்திலேயே சொல்றார். மங்களம் அப்படின்னு ஒரு பொருள் இருந்தாலோ, மங்களம் அளிப்பவர் அப்படின்னு ஒருவர் இருந்தாலோ, இவர்கள் எல்லாருக்கும் இவைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் மகாலட்சுமி தான். அதாவது மங்களத்துக்கு மூலமாய் இருப்பவள் மகாலட்சுமி அப்படிங்கிறார் சுவாமி. மங்களமாகிற பெருமையை எம்பெருமானுக்கு சேர்க்கிறாள் மகாலட்சுமி. மங்களமாகிற அனுகிரகத்தை பக்தர்களுக்கு கொடுக்கிறாள் மகாலட்சுமி. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம். விஷ்ணு தர்மோத்தர புராணம் அப்படின்னு ஒரு நூல், அதுல தால்பியர் அப்படின்னு ஒரு மகரிஷிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. நம்ம எல்லாருக்கும் பொதுவா வரக்கூடிய சந்தேகம்தான். துஸ்வப்னங்கள் வந்துட்டால் என்ன பண்றது? கையில ஒரு காரியம் எடுத்திருக்கோம், அது பூர்த்தி ஆக மாட்டேங்கிறது, கை கூட மாட்டேங்கிறது, தடைகள் வருது, அதையெல்லாம் நீங்கணும்னா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கிறார் மகரிஷி. அதுக்கு புலஸ்தியர் அப்படிங்கிற மகரிஷி அற்புதமா பதில் சொல்றார். இவர் சொன்ன பதில்தான் மாங்கல்ய ஸ்தவம் அப்படிங்கிற அற்புதமான ஸ்தோத்திரம். இதுல மகரிஷி சொல்வது என்னன்னா, ஒருவரை தியானம் செய்தால் நமக்கு துஸ்வப்னங்கள் ஏற்படாது, எடுத்த காரியம் சித்திக்கும், மேலும் எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும், மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறார். யார தியானிச்சா இதெல்லாம் நடக்கும்? ஹரிய தியானிச்சா நடக்கும் அப்படின்னுட்டார். அந்த ஹரி எப்படி இருக்கார் அப்படிங்கறத 42வது ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். ததா பராண்யே பிரவிகாசி பங்கஜம் வக்ஷஸ்தலேன ஸ்ரீயமுத்வஹன் ஹரிஹி விஸ்தாரி பத்மாயத பத்ரலோச்சனோ மமாஸ்து மங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. ஹரி எப்படி இருக்கார்? கையில தாமரை புஷ்பம் வச்சுருக்கார். பக்ஷஸ்தலத்துல ஹிருதய கமலத்துல மகாலட்சுமிய வச்சுருக்கார். அவருடைய திருக்கண்கள் தாமரை போன்று இருக்கின்றது அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட ஹரி எனக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் மகரிஷி. இந்த ஹரி அப்படிங்கிற எம்பெருமான் எதனால எல்லா மங்களங்களையும் கொடுக்கிறார்? ஏன்னா மங்கள தேவதையான மங்களா எனும் பெயருடைய மகாலட்சுமியை தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல வச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, மங்களா எனும் மகாலட்சுமிக்கு பிரியமான பங்கஜ புஷ்பத்தை, தாமரை புஷ்பத்தை தன்னுடைய திருக்கரங்கள்ல வச்சிருக்கார். மங்களா எனும் மகாலட்சுமியை தாமரை போன்றவளை பார்த்து பார்த்து தாமரை போன்று கண்கள் உடையவராக இருக்கிறார். அதனால மங்களம் எனும் பெருமையை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பதால் எம்பெருமான் ஹரி, எம்பெருமான் நாராயணன் எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சூச்சிப்பிக்கிறார் மகரிஷி இந்த இடத்துல. ஆக மங்களமாகிற பெருமையை மங்களா எனும் மகாலட்சுமியை வைத்திருப்பதால் எம்பெருமான் நாராயணன் மங்கள தேவதையாக ஆகிறார். எம்பெருமான் நாராயணனுக்கே மங்களம் எனும் பெருமையை சேர்ப்பவள் மகாலட்சுமி என்று சொல்லிவிட்டால் மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டுமோ? எம்பெருமான் நாராயணனுக்கு அடுத்தது உலகத்துல மங்களமயமாய் இருப்பவர் அப்படின்னு சொன்னா அது கருட பகவான் தான்.
மங்களமூர்த்தி க்ஷேமகாரி எனும் பெயர் உடையவர் கருட பகவான். இந்த கருட பகவானுக்கு பெரியதொரு மங்களத்தை அளிக்கிறாள் மகாலட்சுமி. அது என்ன கதைன்னு பார்ப்போம். கருட பகவானுக்கு சம்பிரதாயத்தில் பெரிய திருவடி அப்படின்னு பேர். ஹனுமானுக்கு சிறிய திருவடி அப்படின்னு பேர். ஒரு சமயம் பெரிய திருவடியாகிற கருட பகவானுக்கு ஒரு சின்ன குறை ஏற்பட்டுடுத்தாம் மனசில். என்ன குறை? சிறிய திருவடியாகிற ஹனுமானுக்கு எம்பெருமானுடைய பிரிய ஸ்பர்ஷம் ஆலிங்கனம் கிடைச்சது ராமாவதாரத்தில். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு குறை இருந்துதான். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம ஒரு லீலையாக நடத்தினார் எம்பெருமான் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாஸ்தவத்தில் கருட பகவான் நித்தியசூரி, அவருக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனால் இப்படி மனசில் குறை இருந்தது, அதனால ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இதெல்லாம் ஒரு லீலை. எப்படி அவதாரங்களில் எம்பெருமான் லீலை நடத்துகிறாரோ அதே போல பாகவதர்களை கொண்டும் லீலைகள் செய்வார். அந்த மாதிரி ஒரு லீலை தான் இது. இந்த லீலையில் பெரிய திருவடியான கருடாழ்வாருக்கு ஒரு மனக்லேஷம். அதை சொல்றதுக்கு எம்பெருமான் கிட்டக்கையே போனார் அவர். இப்படி அடியேனுக்கு ஒரு குறை இருக்கு, எம்பெருமானுடைய பிரிய ஸ்பரிஷம் அடியேனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாராம். பிரியஸ்பரிஷம் அவருக்கு எப்பொழுதும் தான் கிடைக்கிறது, வாகனமா இருக்கார். இருந்தாலும் எம்பெருமான் பாவுகமாக ஆகி சந்தோஷ அதிசயத்தினால அவரை ஸ்பரிசிக்கிறது அவருக்கு ரொம்ப அபிலாஷையா இருந்ததாம், ஆசையா இருந்ததாம். எம்பெருமான் சந்தோஷத்தோட அவரை தொடணும் அப்படின்னு, அப்படி நேரணும் அப்படின்னு நினைச்சார். இதுக்கு எம்பெருமான் சொன்னாராம், நீர் போய் பிராட்டியைதான் கேட்கணும் அப்படின்னு விட்டார். சரின்னு கருடாழ்வான் பிராட்டி கிட்டக்க போறார். பிராட்டி சொல்றா, கருடாழ்வாரே அந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது? எம்பெருமானும் நானும் ராமாவதாரத்துல ஒரு லீலையா பிரிஞ்சு இருக்கா மாதிரி இருந்தோம். அந்த சமயத்துல என்னை கண்டுபிடிச்சு நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே எம்பெருமான் சந்தோஷ அதிசயம் கொண்டார். அதனால சிறிய திருவடியை ஆலிங்கனம் கொண்டார். இப்படி சந்தோஷ அதிசயம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? பிரிவுக்கு அப்புறம் சந்திப்பு ஏற்பட போறது அப்படிங்கிற செய்தி வந்தது. அதுக்கு முதல்ல பிரிஞ்சா மாதிரி நாங்க லீலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு லீலையே திரும்பி நாங்க செய்யணும்னு நீர் நினைக்கிறீரோ, திருப்பி எம்பெருமானும் நானும் பிரிஞ்சு இருந்து லீலையா இருந்தாலும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறீரோ அப்படின்னு கேட்டுட்டா. கருடாழ்வாருக்கு பதில் சொல்ல முடியல, அமைதியாயிட்டார். ஆனா மகாலட்சுமி சிரிச்சுண்டே சொன்னாலாம், கவலைப்படாதையும், அடுத்த அவதாரத்துல உமக்கு இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அவசியம் கிடைக்கும் அப்படின்னு விட்டான். அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் வந்தது. கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் கிருஷ்ணன் துவாரகையில இருந்துட்டு இருக்கார். மகாலட்சுமி ருக்மிணியாக அவதரிச்சு விதர்ப தேசத்துல குண்டினபுரத்துல இருந்துட்டு இருக்கா. இந்த சமயம் இன்னும் இந்த அவதாரத்துல எம்பெருமானும் பிராட்டியும் சந்திக்கல. பிராட்டிக்கு எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி சொல்லி அதனால அவள் மையல் கொண்டு எம்பெருமான் கிருஷ்ணனையே மனம் புரியணும்னு நினைச்சுட்டு இருக்கா மனசுல. அந்த சமயத்துல சிசுபாலனுக்கும் இவளுக்கும் விவாகம் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய மனசுல இருக்கிற ஆசையை கிருஷ்ணனுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிராமண சிரேஷ்டர் கிட்டக்க ஒரு அற்புதமான கடிதத்தை எழுதி சாட்சாத் மகாலட்சுமியான ருக்மிணி தேவி கிருஷ்ணனுக்கு அமுச்சி வைக்கிறான். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தேன் ஆச்சரியமான கடிதம். இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறார் அந்த பிராமண சிரேஷ்டர் கிருஷ்ணன் கிட்டக. அந்த பிராமணரை எப்படியெல்லாம் உபசரித்தார் கிருஷ்ணன் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. அவருக்கு அர்க்யபாத்தியம் எல்லாம் கொடுத்து போஜனம் செய்வித்து அவருடைய சிரமம் தீர ஆஸ்வாசப்படுத்துகிறார் சாட்சாத் எம்பெருமானே. அதுக்கப்புறம் இந்த பிராமண சிரேஷ்டர் அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாராம். கடிதத்தை படிச்சு முடிச்ச உடனே எம்பெருமான் கண்ணன் என்ன பண்ணினார், சந்தோஷத்தோட அந்த பிராமண சிரேஷ்டருடைய கைய பிடிச்சுண்டு சிரிச்சு குதூகலித்து கிளம்பினாராம் குண்டினபுரத்துக்கு அப்படின்னு சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். பிரகிருஹ்ய பாணினா பாணிம் அப்படிங்கிறார் சுக மகரிஷி. அப்படி சந்தோஷ அதிசயத்தினால அந்த பிராமண சிரேஷ்டரை ஸ்பர்ஷம் பண்ணினார் இந்த இடத்துல எம்பெருமான் கிருஷ்ணன்.
இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, வந்து கடிதத்தை கொடுத்த பிராமண சிரேஷ்டர் யார் அப்படிங்கறத சொல்லவே இல்லை ஸ்ரீமத் பாகவதத்தில். அவருடைய திருநாமம் என்ன அப்படின்னு சொல்லவே இல்லை. மகாபாரதத்துல திருதராஷ்டிரனுடைய 100 பசங்களுடைய பேரும் ஒன்னு விடாமல் சொல்லியிருக்கார் மகரிஷி. ஆனா முக்கியமா வந்த இந்த பிராமணரை சொல்லும் பொழுது மட்டும் பேரே சொல்லல. என்ன சொல்லிட்டார்? சிந்தியாப்தம் த்விஜம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஒரு த்விஜனை அனுப்பித்து வைத்தாள் ருக்மிணி தேவி அப்படின்னு சொல்லிவிட்டார். த்விஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பிறவி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்தணனுக்கு ரெண்டு பிறவிகள் உண்டாம். ஒன்னு தன்னுடைய தாய் வயிற்றிலேந்து வந்த பிறவி, அடுத்தது பிரம்மோபதேசம் பெற்றவுடன் வந்த பிறவி. அப்படி அந்தணனுக்கு த்விஜன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இன்னொரு சூக்ஷம் என்னன்னா, பறவைகளுக்கும் த்விஜர்கள் அப்படின்னு பெயர் உண்டு. பறவைகளுக்கு ரெண்டு பிறவிகள் உண்டு. முதல்ல முட்டையா வரக்கூடிய ஒரு பிறவி, அடுத்தது அந்த முட்டையிலேந்து வெளிவர ஒரு பிறவி. அதனால த்விஜன் கொண்டு போனார் இந்த சேதியை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த த்விஜர் அப்படிங்கிறவர் உண்மையில யாரு? அந்தன வேஷத்துல வந்த கருட பகவான் தானாக்கும். இல்லைன்னா குண்டினபுரம் எங்க இருக்கு, துவாரகை எங்க இருக்கு? அவ்வளவு சீக்கிரத்துல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அந்த காலத்துல ஒரு அந்தனரால? எப்படி முடிந்தது? அவர் த்விஜனா இருந்த கருட பகவானாக இருந்ததுனாலதான் முடிந்தது அப்படின்னு பெரியோர்கள் எல்லாம் வியாக்கியானம் செய்வார்கள். சாக்ஷாத் கருட பகவானே இந்த இடத்துல அந்த த்விஜனாக வந்து இந்த செய்தியை எம்பெருமான் கண்ணன் கிட்டக்க சொல்ல, அதனால சந்தோஷப்பட்டு எம்பெருமான் கண்ணன் அவருடைய கரஸ்பர்ஷத்தை தனக்கு கொடுத்தார் அப்படிங்கிற சந்தோஷம் உண்டாச்சாம் கருட பகவானுக்கு. இப்படி கருட பகவானுக்கே எம்பெருமானுடைய சந்தோஷ அதிசயமுள்ள கரஸ்பர்ஷத்தை கொடுத்த, மங்களத்தை கொடுத்த மங்கள தேவதை மகாலட்சுமி அப்படின்னு தெரியறது. இந்த வாய்ப்பை கருட பகவானுக்கு அளித்தவள் ருக்மிணி ஆகிற மகாலட்சுமி. அதனால அப்பேற்பட்ட மங்கள தேவதையான கருடனுக்கும் மங்களத்தை அளித்தாள் மகாலட்சுமி என்று பார்த்தோம். இது மட்டுமில்லை, கருட பகவானுக்கு இன்னொரு ஆசையும் இருந்ததாம். சிறிய திருவடியை போலவே எம்பெருமானோடையும் பிராட்டியோடையும் சந்நிதி உள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு அபிலாஷை இருந்துதாம். எப்பொழுது நாம் சீதாராமனை சேவித்தாலும் கூடையே ஹனுமார் இருப்பார், அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டுதாம் கருடாழ்வாருக்கு. அதை பூர்த்தி செய்ய பிராட்டி ஆண்டாள் கல்யாணத்துல அனுகிரகம் செய்தாளாம். உமக்கு உள்ள கர்ப்பகிரகத்து உள்ள ஒரு இடம் கொடுக்கிறேன், வேளையில மாப்பிளையான ரங்கமன்னார ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கொண்டு வந்து சேர்த்தாள் அப்படின்னு சொன்ன உடனே கருடாழ்வார் ஸ்ரீரங்கத்திலேந்து எம்பெருமான அவ்வளவு வேகத்தோட கொண்டு வந்து சேர்க்கிறாராம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அதுக்கு சன்மானமாக இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சந்நிதி உள்ள கருட பகவான் ஏழிருக்கார் எம்பெருமானோடையும் பிராட்டியோடையும். அப்பேற்பட்ட மங்கள மூர்த்தியான கருட பகவானுக்கு அவருடைய மனக்குறைகள் நீங்கி மங்களங்கள் ஏற்பட காரணமாக இருந்தவள் மகாலட்சுமி அப்படிங்கிறதுனாலையும் அவளுக்கு மங்களா அப்படிங்கிற திருநாமம் சித்திக்கிறது. எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மங்களா எனும் திருநாமத்திற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். ஸ்ரீர்மங்களா மங்களதாயினியம் நாமாபிதஸ்யா முனிபிஸ்ததேவ க்ளுப்தம் ததேதத் ஜபதாம் ஜனானாம் ஸ்ரீர்மங்களம் சந்ததமாதனோதி. மங்களா அப்படிங்கிற திருநாமத்தை பிராட்டிய நினைச்சு ஜபித்தால் எல்லா விதமான மங்களங்களும் நமக்கு உண்டாகும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. பிராட்டி மங்களத்தையே அளிக்கணும் அப்படிங்கறதுனாலேயே மங்கள தேவதையாக ஆண்டாளாக மங்கள வாரத்துல அவதாரம் பண்ணி மங்கள பிரபந்தமான திருப்பாவையை நமக்கு கொடுத்திருக்கிறாள். அதனால அந்த மங்கள பிரபந்தத்தையும் மங்களாயினும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு சேவித்தால் நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும். மங்களாயை நமஹா என்று ஜபிப்போம் வாங்கள்.